புது வாழ்வையும் இம்மேடையில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சேவையின் மாமனிதர் வாழும் காமராஜர் என்று அழைக்கப்படுகிற திரு வி ராஜசேகரன் அவர்களே, இந்த மேடையில் இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து இந்த பொதுக்கூட்டத்தையும் தலைமையேற்றிய வந்திருக்கக்கூடிய நமது சிவகங்கை நகரினுடைய மூத்த வழக்கறிஞர் பண்பாளர் திரு சோமனசுந்தரம் அவர்களே, விழா குழுவின் சார்பாக வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு கற்பூர சுந்தரமணியன் அவர்களே, இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் திரு ப. சிதம்பரம் அவர்களே, திரு தங்கபால அவர்களே, திரு ஈவி கே சரண் இளங்கோவன் அவர்களே, பல்வேறு கட்சிகளுடைய பிரமுகர்களே, திரு முத்தரசன் அவர்களே, திரு ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் இந்த மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, மும்மத நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை ஜமாத்தின் தலைவர் ஜனாப் ராஜா மைதீன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையுடைய தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இளைஞர்களுக்கும் இளம் தலைமுறைக்கும் ஒரு பொது வாழ்வில் மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக எடுக்கப்படும் இந்த விழா என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் இங்கு வருகை தந்த குறுகிய காலத்திலேயே நான் கேட்டபடி மிகச் சிறப்பான ஒரு பொது வாழ்வுக்கு சந்தக்காரராக திரு வி. ராஜசேகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் நாம் இவர்களை இன்றைய தினம் கொண்டாடுகிறோம், அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். இதனை ஒரு பிற்கால சந்ததிக்கான எடுத்துக்காட்டான விழாவாகவும் இதனை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு பொருள், பதவி, பணம், கல்வி ஆகியவை அணிகள் என்றாக இருக்கின்றன. ஆனால் இவற்றை விட மிகச்சிறந்த அணிகள் என்று சொன்னால் அது அவருடைய சேவை அல்லது தொண்டுதான். யார் தன்னை கடந்து பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்கள். வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல, தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. புகழ் என்பது பிறருக்காக வாழ்பவர்களுக்குத்தான் வருகிறது, அதுதான் நிலைத்து நிற்கிறார். ஒரு 15 வயது சிறுவனிடம் அவனுடைய தாய் கேட்டார், பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறவன், மாலை வேளையிலே தொலைக்காட்சியும் செல்களையும் அதிகமாக பார்க்கிறவன் அவனிடம் கேட்டார், மகளே, மனித உறுப்புகளிலே சிறந்த உறுப்பு எது என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், யோசித்தான், அழகான காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சியிலும் செல்போனிலும் பார்க்கக்கூடிய இந்த கண்கள் தான் சிறந்த கண்கள் என்று அவன் சொன்னான். அவன் பள்ளி படிப்பை முடித்து மிகப்பெரிய கால்பந்து விளையாட்டு வீரராக மாறினான். அப்பொழுது அவனுடைய அன்னை அவர்கள் கேட்டார், மகளே, உன்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது என்று கேட்டார். அவன் யோசித்தான், உலகம் முழுவதும் சிறப்படைய வைத்திருப்பது இந்த கால்கள் தானே, எனவே கால்கள் தான் மனித உறுப்புகளில் சிறந்தது என்று சொன்னான். இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவன் திருமணமாகி வீட்டிலே இருந்த பொழுது அன்னை அதே கேள்வியை கேட்டார். யோசித்தான், காதல் மனைவி தழுவி இல்லற இன்பத்தை தருகிற இந்த கரங்கள் தான் சிறந்த கரங்கள், சிறந்த உறுப்புகள் என்று சொன்னான். அப்பொழுதும் அந்த தாய் திருப்தி அடையவில்லை. கடைசியாக அவளுடைய முழுமையில் மகனிடம் கேட்டாள்,
மகனே, உன் உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது என்று கேட்டான். அவன் இப்பொழுது பதில் சொல்ல மறுத்துவிட்டான். அம்மா, நீயே சொல்லிவிடு, நான் பல பதில்களை கொடுத்தேன், இதுவரைக்கும் நீ திருப்தி அடையவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அவள் சொன்னாள், மனித உறுப்புகளில் சிறந்த உறுப்பு இந்த தோள்கள் தான். பிறருடைய சுமைகளை எந்த தோள்கள் சுமக்கின்றனவோ அந்த தோள்கள் தான் சிறந்த உறுப்பு என்று அவள் சொன்னாள். எனவே பிறருடைய சுமைகளை சுமக்கிற நபர்கள் தான் சிறந்த நபர்கள். அத்தகைய நபராக பல்வேறு பொறுப்புகளில் வரவேற்புரை வழங்கிய திரு கற்பனை சுந்தரபாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். பல்வேறு நிலைகளிலே பிறருடைய சுமைகளை சுமப்பவராக இருந்திருக்கிறார். நம்முடைய பகுதியிலே 4000 பெண்களுக்கு பாதுகாப்பான நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலையை உத்தரவாதம் செய்கிற அம்மையப்பன் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். எனவே அவர்களை மனமாற நான் பாராட்டுகிறேன். இன்றைக்கு இத்தனை பிரமுகர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதனை காட்டுகிறது? அவர் கொண்டிருக்கிற வேல்யூ சிஸ்டம், அவர் கொண்டிருக்கிற மதிப்பீடுகளோடு இவர்களெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறார். எனவே இன்றைய மேடையில் இருக்கிற தலைவர்களிலே பல்வேறு தலைவர்கள் அறிவும் ஆற்றலும் பணிவும் கொண்டவர்களாக இருப்பதை பார்க்கிறேன். வள்ளுவர் சொன்னது போல, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் கட்டை. எனவே இன்றைய தலைவர்கள் இத்தகைய பணிவும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்களாக இருப்பவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள் என்று சொன்னால், திரு வி ராஜசேகரன் அவர்கள் இத்தகைய மதிப்பீடுகளை தாங்கியவராக இருக்கிறார் என்பதற்காகத்தான். எனவே நம்முடைய இளம் தலைமுறையும் இத்தகைய மதிப்பீடுகளை வாழ்பவர்களாக, சுயநலத்திற்காக அல்ல பெருநலத்திற்காக வாழ்கிற எதிர்கால தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய 85வது பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமிகு வி ராஜசேகரன் அவர்கள் 100 காண வேண்டும், அவருடைய 100 நாம் இதுபோன்ற மேடையிலே சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவரை விதமாக இறைவன் அவர் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு மோகன சுந்தரம் உள்ளிட்ட அவருடைய குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிர்வாதங்கள் ஜனா